பணிவும் நிலை வாழ்வின் அச்சாரம். இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, வாரத்தின் முதல் நாளும் மாதத்தின் இறுதி நாளும் ஆகிய இன்று இறைவன் நமது வாழ்வில் தந்த கொடைகளுக்காக நன்றி கூறி ஜெபிப்போம். இறைவனுக்கும் பிறருக்கும் நன்றி சொல்லும் நாளாக அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தியாளர் இரண்டு நிகழ்வுகளை நம் முன் விவரிக்கின்றார். ஒன்று, பணக்கார இளைஞனின் தவறான புரிதல். இரண்டு, யார்தான் மீட்பு பெற முடியும் என்ற சீடர்களின் ஆதங்கம். முதலாவதாக பணக்கார இளைஞனின் தவறான புரிதல் என்னவென்றால், நிலை வாழ்வை செல்வத்தை கொண்டுதான் பெற முடியும், இதற்கு என்னிடம் நிறைய செல்வம் இருப்பதாக பெருமிதம். எனவேதான் இந்த இளைஞன் இயேசுவை அணுகி, நிலை வாழ்வை பெற இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். இயேசு முதலில் அந்த இளைஞனின் பதிலையும் ஆர்வத்தையும் கண்டு அவர் மேல் இயேசு அன்பு கொள்ளுகின்றார். மேலும் அந்த இளைஞனின் விருப்பம் முழுமையாக நிறைவேற வழிகாட்டும் நோக்கத்துடன், உனக்கு ஒன்று குறைவாய் உள்ளது என்று சொல்லுகின்றார். உயரிய நோக்கம் லட்சியம் இருந்தால் மட்டும் போதாது, மாறாக அதை அடைய நாம் பெரிதென கருதுபவற்றை தியாகம் செய்யவும் பகிரவும் தாராளமாக முன்வர வேண்டும். பணக்கார இளைஞன் பற்று வைத்திருந்த செல்வம் இறையாட்சி பாதையில் முன்னேற அவனுக்கு தடைக்கல்லாக இருந்தது. ஆண்டவர் தரும் நிலை வாழ்வை சொந்தமாக்க தடையாயிருப்பவற்றை நாம் தள்ளிவிட ஒதுக்கிவிட நாம் விருப்பம் காட்டுகின்றோமா? பணமும் வசதியும் ஏனைய செல்வங்களும் இல்லாதவர்களுடன் பகிர்ந்து வாழவே அது தரப்பட்டுள்ளது என நினைத்து அதன்படி வாழ நினைக்கின்றோமா? இரண்டாவதாக, சீடர்களின் அதிருப்தி நிலை. அதாவது சீடர்களின் அதிருப்தி நிலை என்னவென்றால், பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இறை ஆட்சியில் பங்கு பெற முடியாதா, பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்ற அதிருப்தியை இயேசுவிடம் வெளிப்படுத்துகின்றனர். இது மனிதர்களால் இயலாது என்கிறார் இயேசு. ஏனென்றால் இம்மனிதர்கள், அதாவது பணக்காரர்கள், இம்மண்ணை சார்ந்தவர்கள். செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும், பிணம் எங்குள்ளதோ அங்கே கழுகுகள் இருக்கும் என்கிறார் இயேசு. பணத்தின் மீதும் தன் செல்வத்தின் மீதும் நாட்டமுடையவர்கள் இவர்கள். பகிர்ந்து வாழும் நாட்டம் இல்லாதவர்கள், நிலை வாழ்வை பெற தகுதி இல்லாதவர்கள். இன்று இயேசு நம்மை பார்த்து உனக்கு ஒன்று குறைவாய் உள்ளது என்று கூறும்போது, குறைவுபட்டதை நிறைவு செய்ய நாம் முன் வருகின்றோமா? நிலை வாழ்வை சொந்தமாக்க தடையாய் இருப்பவற்றை தள்ளிவிட விருப்பம் காட்டுகின்றோமா? சகோதர சகோதரிகளே, பகிரும் மனதில் கடவுளின் ஆசி மகிழ்வாக நிறைவாக தரப்படுகின்றது. அமுக்கி குலுக்கி நிறைவாக பொழியப்படுகின்றது. நிலை வாழ்வை அடைய ஆண்டவர் தந்த கொடைகளை, செல்வங்களை, பொருட்களை கொண்டு அவருடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வோம். இறை ஆட்சியையும் நிரந்தரமாக்குவோம். ஆமேன்.